நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற 2 நாட்களுக்கு முன்னாடி இந்த கிரக அவஸ்தைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதிலேயே இன்னும் சில கிரக அவஸ்தைகளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது கிரக அவஸ்தைகள் அப்படிங்கிறத வந்து அவஸ்தைனா என்ன, ஒரு நிலை, அதாவது நல்லா இருக்கிறீங்களா நல்லா இல்லையா, அவஸ்தைப்படுறேன், நல்லா இருக்கிறேன், ஜாலியாக இருக்கிறேன். இந்த கிரக அவஸ்தைன்ற ஒரு சொல்லுக்கு ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து சொல்லலாம். அந்த அமைப்பின்படி உங்களுடைய கிரகத்துடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதை வந்து நான் இப்போ போன முறையை சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு ராசியில் கிரகங்கள் இருக்கின்ற நிலை, அந்த பால யவன குமார விருத்த மிருத்யு, அந்த அதாவது பிறப்பு சிறு வயதில் சிறுவர் பகுதியில் இருக்க பருவத்தில் இருக்கிறது, வாலிப பருவத்தில் இருக்கிறது, யவன பருவத்தில் இருக்கிறது, குமார பருவத்தில் நடுத்தர வர்க்கம், முதுமை பருவம், இந்த மாதிரியான ஒரு ராசியில் கிரகம் எந்த டிகிரியில் எப்படி அமைக்கும் இருக்கும், ஒற்றைப்படை ராசியில் இருக்கின்ற கிரகத்தினுடைய அவஸ்தைகள் என்ன, இரட்டைப்படை ராசியில் இருக்கின்ற கிரகத்துடைய அவஸ்தைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு சென்ற வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் வந்து அந்த கிரக ராசிகளில் இருக்கும் கிரக அவஸ்தைகளை பற்றி பார்த்தோம். அதே நேரத்தில் கிரக அவஸ்தைகள்ன்றது ஒரு 3-4 விதமாக நம்ம இதில் சொல்லப்படுகிறது. இப்ப சமீபத்தில் ஒரு நேயர் கூட ஒரு யூடியூப் இதில் ஒரு கண்டென்ட்ல இது கமெண்ட் என்ன போட்டிருந்தார் அப்படின்னு சொன்னா, கிரக அவஸ்தைகளை பத்தி சொன்னீங்களே ஐயா, அதே இதுல வந்து இதை பத்தி நீங்க சொல்லலையே, அந்த தீப்தா அவஸ்தைகள் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லலையே அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதையும் அடுத்து சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இதுல என்னன்னா, இந்த நம்முடைய இந்த தீப்தா அவஸ்தைகள்னு சொல்றதுல ஜோதிடத்துல வந்து ஒரு பெரிய எதுனன்னா, சமஸ்கிருதத்தினால பயமுறுத்தப்படுவோம். அது ஒரு பெரிய விஷயம். ஜோதிடமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது, அது தமிழில் இருந்து வந்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஜோதிட மூல நூல்கள்லேயே மிக பெரும்பாலானவை, 90% மேற்பட்டவை மூலங்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்திலே இருக்குது, தமிழில் கிடையாது. தமிழில் இருக்கிற 1-2 நூல்களில் தான் என்னை போன்ற தமிழை தவிர வேறு மொழிகள் அறியாத, அதாவது சமஸ்கிருதமோ ஆங்கிலமோ அறியாத என்னை போன்ற ஒரு பாமர ஜோதிடர்கள் இருக்கும் மொழிபெயர்ப்பில் படிச்சுட்டா இந்த அளவுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு எங்களால் முடிஞ்சதை சொல்லுகிறோம். அந்த அமைப்பின்படி நான் அனுபவப்பட்ட வரைக்கும் எந்த ஒரு நிலையிலும் சமஸ்கிருத வார்த்தையை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. பெரும்பாலும் இந்த நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு ஒரு கற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு மகா சாஸ்திரம், ஒரு இதான சாஸ்திரம் நம்ம நினைச்சுக்கிறதே அந்த சமஸ்கிருத வார்த்தைகளை பார்த்து பயப்படுறதுதான். ஏன் இந்த விளக்கத்தை சொல்றேன்னா, ஒரு கமெண்ட்ல போட்டிருந்த அந்த தீப்தா அவஸ்தைகள் அந்த அவஸ்தைகள் இதை பத்திலாம் வந்து நீங்க வந்து அடுத்த வீடியோல சொல்றேன், நீங்க சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இன்னொரு வீடியோ வந்துருச்சுன்றதுனால இப்ப இந்த வீடியோல அந்த தீப்தா அவஸ்தை அப்படி அப்படின்றத பார்ப்போம். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அவஸ்தையில நான் வேறு வடிவத்துல ஜோதிடமனும் தேவரகசியம் ஜோதிடமனும் மகா அற்புதம் கட்டுரைகள்ல எழுதியிருக்கிறேன். இந்த அவஸ்தைகளை அவஸ்தைகள்னு குறிப்பிடாம வேறு விதமான ஒரு அமைப்புகளில் வந்து நான் வந்து எழுதியிருக்கிறேன். அதை வந்து தமிழ் படுத்தி எழுதியிருக்கிறேன், அதனால அது அவஸ்தைகள் தான் அப்படின்றது உங்களுக்கு புரியல. இப்ப இந்த தீப்தா அவஸ்தைகள் முதல்ல கோபா அவஸ்தைகள்னு வரும். முதல்ல வந்து தீப்தா அவஸ்தைகளை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 9-10 அமைப்புகள் வரும். 9 அமைப்புகளில் வந்து இந்த தீப்தா அவஸ்தைன்ற ஆரம்பத்திலிருந்து கோபா அவஸ்தை அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் வரைக்கும் ஒரு கிரகத்துடைய நிலைகள் சுட்டி காட்டப்படும். இது ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த தீப்தா அவஸ்தை, அடுத்து ஸ்மிதா அவஸ்தை, முகிதா அவஸ்தை, சாந்தா அவஸ்தை, ஹீனா அவஸ்தை, துக்கா அவஸ்தை, விகலா அவஸ்தை, கலா அவஸ்தை, கோபா அவஸ்தை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தைகளுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கிரகம் உச்ச வீட்டில் இருக்கிறதா, ஆட்சி வீட்டில் இருக்கிறதா, நட்பு வீட்டில் இருக்கிறதா, சம வீட்டில் இருக்கிறதா, பகை வீட்டில் இருக்கிறதா, கிரக யுத்தம், கிரகணம், அஸ்தமனம் இது போன்ற நிலைமைகள் இருக்கிறதா, இதை சொல்றது தான். உதாரணமாக இப்ப நான் சொல்ல போனா, இந்த கிரக அவஸ்தைகள்ல தீப்தா அவஸ்தை அப்படிங்கிறது ஜொலித்தல், தீப்தா அப்படின்னா ஜொலிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு உச்ச கிரகம் என்ன பண்றது, நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உச்ச கிரகம், நமக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு கிரகம், நம் கண் வெறும் கண்களுக்கே தெரிகின்ற ஒரு நிலையில ஒரு ஒளிப்பொலிவோடு இருக்கிறது. அப்ப இந்த ஒளிப்பொலிவோடு இருக்கின்ற ஒரு கிரகத்தை என்ன சொல்லுவோம், நமக்கு அந்த ஜொலிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். குருவை, குரு நம்ம கடகத்தை நோக்கி வருகின்ற ஒரு சில நிலைமைகள்ல, பூமியை நோக்கி வருகின்ற ஒரு சில இது நிலைமைகள்ல பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருடங்களுக்கு முன்பெல்லாம் மேற்கு வானில சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி மேற்கு வானில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா, குரு வந்து
மிகப்பெரிய ஒளிப்பொலிவோடு சாதாரண கண்களுக்கே மஞ்சள் நிறத்துல குரு தெரிவார். அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். சாதாரண கண்ணிலே பார்க்கலாம். மேற்கு வானல ஒரு 6 6:30 போல சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி இயல்பாக எழுகின்ற அந்த மஞ்சள் சிகப்பு இதுக்கு மத்தியில வெகு நல்ல விதமான ஒளிப்பொலிவோடு குரு வந்து ஜொலித்துக் கொண்டிருப்பார். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த அமைப்பது. அப்போது அவர் கடகத்தை நோக்கி உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. இப்ப போனதுல பாத்தீங்கன்னா இப்ப இனிமேலும் இப்ப குரு வந்து தனுசுல இருக்கிறார் இல்லையா, மகரத்தில் நீசமானதற்கு பிறகு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 7 வருடங்களுக்கு முன் பிறகு பாத்தீங்கன்னா கடகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற நிலைமையில குரு மேற்கு அடிவானில் மிக தெளிவாக ஒரு அதிக ஒளிப்போடு தெரிவார். அதைத்தான் வந்து அந்த தீப்தா அவஸ்தைன்னு சொல்றோம். எந்த ஒரு கிரகம் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதோ அல்லது எந்த ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கிறதோ அதுதான் உண்மை. ஒரு கிரகம் உச்ச வீட்டில் இருக்கும் போது அது வந்து தீப்தா அவஸ்தை என்கின்ற ஒரு ஜொலிக்கின்ற ஒரு தன்மையில, ஒரு பிரகாசிக்கின்ற ஒரு தன்மையில அதிகமான ஒளிப்பொலிவில் இருக்கிறது அப்படிங்கறதான் தீப்தா அவஸ்தைன்னு சொல்றோம். அதனை அடுத்து ஸ்மிதா அவஸ்தை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சமஸ்கிருத வார்த்தையை பார்த்து பயந்துட வேண்டாம் மறுபடியும் சொல்லுவேன். ஸ்மிதா அப்படின்ற ஒரு அவஸ்தை அப்படிங்கறது வந்து ஒரு கிரகம் நிலையாக இருக்கிறது, ஆட்சி தன்மையோடு இருக்கிறது அப்படிங்கறத குறிப்பிடுகிறது. அதாவது எந்த ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்கிறதோ, அது சொந்த வீட்டில் இருக்கிறதோ, இந்த ஆட்சித்தன்மையும் உச்சத்தன்மையும் நான் விஞ்ஞான ரீதியா வேறு விதமாக சொல்லியிருக்கிறேன். ஒரு கிரகத்துடைய வலு சுபவலு எனப்படுவது அதனுடைய பூமியை நோக்கி நெருங்கி வருகின்ற அதிக ஒளி நமக்கு தெரிகின்ற நிலைமையும், அதனை அடுத்து இன்னொரு விதமாக சொல்லப்போனா ஈர்ப்பு விசை, அதாவது அந்த கிரகத்தின் ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த பரந்த வான்வெளியில அது எங்கே வந்து தன்னுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட பகுதியில் இருக்கோ அதை வந்து ஆட்சி நிலைன்னு சொல்லியிருக்கிறேன். ஈர்ப்பு விசை ஆட்சி நிலைமையவும் ஒளி நிலை உச்ச நிலையுமையும் குறிக்கிறது. அந்த அமைப்புல இந்த ஸ்மிதா அவஸ்தை அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகம் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கிறத புரியுது. இப்ப இது கடையில் இன்னொரு கமெண்ட் கூட கவனத்துக்கு வருது. இன்றைக்கு ஒரு கமெண்ட் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதுல ஒருத்தர் ஒன்று சொல்லியிருந்தாரு, உச்சம் என்பதை வந்து நீங்க வந்து அதிகமான ஒளித்தன்மைன்னு சொல்றீங்க, அப்ப அமாவாசை அன்னைக்கு உச்சமாகிற சந்திரன் வந்து அதிக ஒளியோடு இருக்கிறாரான்னு கேட்டிருந்தார். அதாவது வித்தியாசமா நீங்க சிந்திக்கிறீங்க அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உச்சம் என்பது அதிகமான ஒளித்தன்மை, பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்ட்டு. அதிலும் ஆழமாக சிந்தித்த ஒரு நேயர் என்ன கேட்டிருக்கிறாரு, அமாவாசை என்று ரிஷபத்தில் இருக்கின்ற உச்சமான சந்திரன் அதிகமான ஒளியை கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதுல ரெண்டு விதமா பதில் சொல்லலாம். அதாவது பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு, சூரிய சந்திரனுக்கு கிடையாது. பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான், மற்ற 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் உச்சம் என்பது பூமியை நோக்கி வருகின்ற நிலைமை. இந்த சூரியனும் சந்திரனும் எப்பவுமே பூமியை நோக்கி வருகின்றதில்லை. சூரியன் அங்கேயே இருக்கிறது, சந்திரன் இங்கேயே இருக்கு. ஒளி கிரகங்கள் ரெண்டும் பூமிக்கு இது அமைப்பில் இருக்கிற ஒரு அமைப்பில் சூரியன் உச்சம் அப்படிங்கிறது வந்து சூரிய ஒளி நம்முடைய பருவகால நிலை மாற்றங்களால் உண்டாகிறது. இன்னும் சிலர் கூட ஒரு 1 மாசம் 2 மாசம் முன்னாடி ஒரு கமெண்ட் இருந்தது பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னா, ஐப்பசி மாசம் வந்து சூரியனுக்கு வெகு தொலைவில் இவர் இருக்கிறாரு, பூமி இருக்கிறாரு, சித்திரை மாசம் வெகு பக்கத்தில் இருக்கிறதுனால தான் வந்து வெயில் கொளுத்துகிறது அப்படின்னு படித்தேன். உண்மை அதுவல்ல. சூரிய சந்திரர்களாகிய ஒளி கிரகங்களுக்கு தூர விஷயங்களால உச்சம் நீச்சம் சொல்லப்படவில்லை. அது பூமிக்கு கிடைக்கும் ஒளி அளவை பொறுத்ததே தவிர அவை அந்த கிரகங்களுடைய ஒளி நிலையை பொறுத்தது அல்ல. உண்மையில் சொல்ல போனால் சித்திரை மாதம் பூமி வந்து மிக அருகில் இல்லை. பூமியில் இருக்கிற நம்முடைய இந்திய பகுதி அந்த பூமியின் 23 டிகிரி சாய்ந்த அயனாம்ச நிலையை பொறுத்து தான் வந்து அந்த சித்திரை மாதம் நம்முடைய இந்திய பகுதி அதிக ஒளியை சூரியனிடமிருந்து பெறுகிறது. தவிர நிச்சயமாக அந்த சித்திரை மாசத்துல பூமி வந்து சூரியனுக்கு பக்கத்தில் இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் தூரமாகவே இருக்கும். ஆகவே இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் சூரியனுக்கு அருகில் இருக்கும் நிலை, சூரியனுக்கு எதிரில் தூரத்தில் இருக்கும் நிலையை பற்றி புரிஞ்சிக்க முடியும். உண்மையில் சூரியனின் உச்சம் என்பது பூமி சூரியனுக்கு அருகில் இருப்பதில்லை. இந்த 23 டிகிரி அயனாம்ச அமைப்பில் நம்முடைய இந்திய பகுதி பூமியின் ஒளியை வெயில் வெப்பத்தை அதிகமாக வாங்குகின்ற நிலை சித்திரை மாசம். அதுதானே தவிர சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கின்ற தூரத்தை பொறுத்தது அல்ல. சந்திரனின் நிலையும் அப்படித்தான். சந்திரனுக்கு ஒளி கிரகங்களுக்கு இந்த இது அமைப்பு படாது.
எப்பவுமே ஒரு கிரகத்திற்கு சொல்லும் போது கிரகங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். பஞ்சபூத கிரகங்களுக்கு ஒரு விதி இருக்கும். ஒளி பஞ்சபூத கிரகங்கள்னா சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு இந்த ஐந்து கிரகங்களும். சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு இந்த ஐந்து கிரகங்களும் பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த பஞ்சபூத கிரகங்களுக்கு என்று ஒரு நிலையான விதி இருக்கும். ஒளி கிரகங்கள் என்று சூரியனும் சந்திரனும் சொல்லப்படுகின்றன. இந்த இரண்டு கிரகங்களுக்கு ஒளி கிரகங்கள். இது இந்த வீடுகளிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, இந்த பஞ்சபூத கிரகங்களுக்கு இரு ஆதிபத்திய இரண்டு வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஒளி கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடு ஒதுக்கப்பட்டிருக்கும். அதை கூட ஒரு முறை ஒரு பிரீமியம் கிளாஸ்ல ராசி வீடுகள் ஒதுக்கப்பட்ட தத்துவத்தில் விளக்கியிருக்கிற. ஆகவே ஒரு கிரக விதிகள்னு சொன்னாலும் அது மூன்று வகைப்படும். பஞ்சபூத கிரகங்களுக்கு ஒரு வகை, ஒளி கிரகங்களான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வகை, நிழல் கிரகங்கள் இருட்டு கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி அல்லாத பருப்பொருளும் அல்லாத அதாவது கல்லும் மண்ணும் வாயுவும் எதுவுமே இல்லாத ஒளியும் இல்லாத வெறும் நிழல் கிரகங்களான ராகு கேதுக்களுக்கு ஒரு வகையான விதிகள். ஆக ஒன்பது கிரகங்களுக்கும் ஏக விதி என்பது ஒன்று இல்லவே இல்லை. அவை மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுத்தான் சொல்லப்படும். ஆகவே இப்போது நான் சொன்ன உச்ச நிச்ச விதிகள் பஞ்சபூத கிரகங்களுக்கு மட்டும்தான். அந்த கமெண்ட்டுக்கு இப்ப எதிலே பதில் சொல்றேன். இப்ப அடுத்து இந்த ஸ்மிதா அவஸ்தை அப்படிங்கறத வந்து கிரகங்கள் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கும்போது எத்தகைய நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆட்சி வீட்டில் இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பதில் பலன் சொல்றது தான். தீப்தாவஸ்தை என்பது உச்சத்தை குறிக்கிறது, ஸ்மிதாவஸ்தை என்பது ஆட்சி நிலையை குறிக்கிறது. அதனடுத்து மிகு முகிதாவஸ்தைன்னு சொல்லுவோம். முகிதாவஸ்தை அப்படிங்கிறது வந்து அதிநட்பு வீட்டில் இருக்கிறத குறிக்குது. ஒரு கிரகம் முகிதாவஸ்தையில் இருக்குதுன்னா அதிநட்பு வீடு. இப்ப இந்த சமஸ்கிருதத்தையே புரிஞ்சுக்காம அந்த உச்சம் ஆட்சி நிச்சயம் அந்த நிலைமைகளே புரிஞ்சுக்கிட்டா கூட போறோம். முகிதாவஸ்தை அப்படின்றது அதிநட்பு நிலையவும், சாந்தாவஸ்தை நட்பு நிலையையும். இப்ப இந்த வார்த்தைகள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அந்த அதிகமான வலுவோடு இருத்தல், கொஞ்சம் குறைவான வலுவோடு இருத்தல், அதிகமான வலுவோடு இருத்தல், கொஞ்சம் குறைவான வலுவோடு இருத்தல் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுங்களை தான் அது குறிக்குது. அந்த சாந்தாவஸ்தைன்றது நட்பு நிலை. நட்பு நிலைன்றது ஒரு மேலும் போகாமல் கீழும் போகாமல் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். எல்லா கிரகங்களும் இந்த ஒன்பது கிரகங்களுமே ஒரு ஜாதகத்துல நட்பு வீட்டில் இருந்தால் அது மிகச்சிறந்த யோக ஜாதகம். எந்த ஒரு கிரகமுமே உச்சமாக அதிகமாக இருக்க வேண்டாம், நீச்சமாகவும் இருக்க வேண்டாம், பகை வீட்டில் இருக்க வேண்டாம். ஒன்பது ஏழு கிரகங்களும், அந்த ஒளி கிரகங்களும் பஞ்சபூத கிரகங்களும் ஏழு கிரகங்களும் சாந்த அவஸ்தை என்ன எனப்படுகின்ற நட்பு வீட்டில் இருந்தாலே அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆகவே சாந்தாவஸ்தை என்பது ஒரு கிரகம் நட்பு நிலைமையில் இருக்கிறத குறிக்கிறது. அதுக்கடுத்து ஹீனாவஸ்தைன்னு சொல்லுவோம். ஹீனாவஸ்தைன்றது சம வீட்டில் பகையும் அல்லாத நட்பும் அல்லாத, இது ஒவ்வொரு ஸ்டேஜா அப்படியே குறையுது பாருங்க. ஒரு இருபது இருபது மார்க்காக நீங்க குறைச்சிக்கிட்டே வரலாம். ஒரு உச்சம் என்பதற்கு நூறு மார்க் போட்டோம்னா அதனை அடுத்து அந்த ஆட்சி என்பதற்கும் நடுவில் இருக்கின்ற மூலத்திரிகோண அமைப்பு என்பதற்கும் ஒரு எண்பது மார்க்காக போட்டுக்கலாம். ஆகவே சாந்தாவஸ்தை அப்படிங்கிறதுக்கு அடுத்த நிலைமை ஹீனாவஸ்தைன்னு சொல்லப்படுகிறது. இந்த ஹீனாவஸ்தைன்றது சம வீட்டில் இருக்கின்ற நட்பு வீட்டிலும் இல்லை, பகை வீட்டிலும் இல்லை, இரண்டிற்கும் இடைப்பட்ட அமைப்பில் உள்ள சம கிரகத்தோடு அந்த கிரகத்தினுடைய வீடுகளில் இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு கீழேயும் போகாமல் மேலேயும் போகாமல் நடுத்தரமான ஓரளவிற்கு ஒரு சேமித்து வைக்க முடியாத வருமானம்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மளுக்கு வந்து மாசம் 30,000 ரூபா தேவை அப்படின்னா கரெக்டா 30,000 ரூபா தான் வரும். அப்ப மாசம் 1ஆம் தேதி ஆனா கடுகிட்ட திறந்து பார்த்தா காலியா இருக்கிற மாதிரி, மாசம் 31ஆம் தேதி ஆனா இருக்கிற மாதிரி, அந்த 1ஆம் தேதி வரைக்குமான அந்த அமைப்புகள் எல்லாமே வந்து சரியா இருக்கிற மாதிரியான ஒரு சமத்தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கின்ற சமநிலையில் இருக்கின்ற அமைப்பே வந்து ஹீனாவஸ்தைன்னு சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து துக்காவஸ்தைன்னு சொல்லப்படக்கூடியது பகை வீட்டில் இருக்கிறது. பகை வீட்டில் இருக்கின்ற கிரகம் எப்போதும் ஒரு பதற்றத்துடனே இருக்கும். பகை வீட்டில் இருந்தாச்சு, நீங்களே ஒரு பகைவருடைய வீட்டில் இருக்கிறீங்க, தனியாக போயிட்டீங்க, உங்களுக்கு ஆகாத ஒருத்தருடைய வீட்டில் போயிட்டு தனியாக போய் இருக்க வேண்டியது அவஸ்தை வந்து நிலைமை வந்துச்சுன்னா என்ன அவஸ்தையில் இருப்பீங்க? பதற்றமாக இருப்பீங்க. மனம் பதற்றமாக இருக்கும், மனம் சிந்திக்க மறுக்கும், எப்படா எஸ்கேப் ஆகும்னு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு துக்காவஸ்தையில் இருக்கின்ற கிரகம், துக்காவஸ்தையில் இருக்கின்ற கிரகம் பகை வீட்டில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆக பகை வீட்டில் இருக்கின்ற கிரகத்திற்கு துக்காவஸ்தை என்று சொல்ல என்று அர்த்தம். அதனை அடுத்து இந்த கிரகணம்னு சொல்றோம் இல்லையா, ராகு கேதுக்களோடு சேர்ந்து கிரகணம் அடைதல், இன்னொரு பாப கிரகமான சனியுடன் சேருதல். இந்த சனி ராகு இந்த ரெண்டையும் தான் நான் ரொம்ப பாப கிரகம்னு சொல்லுவேன்.
கேதுவை சூட்சுமவனன்னு சொல்லிடுவேன், பாப கிரகங்களுக்குள்ளது. இருந்தாலும் கேதுவும் ஒரு சில நிலைகள்ல பாவர் தான். அதாவது ஒரு கிரகத்தின் சுய இயல்பை இழக்க வைக்கும் நிலை. எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேரக்கூடாது. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேராமல் 9 கிரகங்களும் தனித்தனியாக அமைஞ்சிருந்தால் அவர் பெரிய யோகமான ஒரு ஸ்பைரல் கேலக்சி போல இருந்ததுன்னு ஒரு தடவை கலைஞர் ஜாதகத்தில் எழுதியிருந்தேன். இந்த நிலைமையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லா அதாவது நவ கிரகங்களும் தனித்தனியாக அமர்ந்து அவைகள் ஆட்சி உச்சமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துடன் இணையாமல் கலப்பு பலனை செய்யாமல் இருக்கும்போது நிச்சயமாக அந்தந்த கிரகத்துடைய வேலையை அது கரெக்டாக செய்யும். அதுவே ஒரு மிகச்சிறந்த யோக ஜாதகம். அதிலும் குறிப்பாக எந்த ஒரு ஜாதகமும் பாவருடன் இணையக்கூடாது. பாவர் என்று சொல்லப்படக்கூடியது முதல் நிலை 2 கிரகம் தான். முதல் நிலை கிரகம் ராகு, இரண்டாவது நிலை கிரகம் சனி. இதில் வந்து ராகு கூட சில நிலைகளில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இது போன்ற வீடுகளில் வேறு குருவின் பார்வையில் இருக்கும்போது அவர் சுபத்துவம் அடைவார். ஆனால் சனி வந்து முழுமையான பாபகிரகம். ஆக ஒரு நிலைக்குட்பட்ட பாபகிரகம் ராகுவாகவும் ஒரு முழுமையான பாபகிரகம் சனியாகவும் இருக்கும். அப்ப அந்த சனி ராகு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கிரகத்தோடு சேர்றாங்கன்னு வைங்க, அந்த கிரகம் இங்க டெட் ஆகி போச்சுன்னு அர்த்தம், செத்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு ரோட்ல போயிட்டு சும்மா போய்கிட்டு இருந்தோம்னா 4 பேர் கூப்பிட்டு மண்டையில டமால் டமால்னு போட்டு படுக்க வச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த நிலைமையில எந்த ஒரு கிரகம் பாப கிரகங்களுடன் இணைந்து தன்னுடைய இயல்பை நிலையை இழக்கிறதோ அது வந்து உங்களுக்கு வந்து விகலா அவஸ்தைன்னு சொல்லப்படுகிறது. இந்த விகலா அவஸ்தைன்னு சொல்றது இடத்துல ஒரு கிரகம் தன் நிலை இழந்து விட்டது என்று அர்த்தம். இதை நீங்க இப்படியே புரிஞ்சுக்கலாம். இந்த சமஸ்கிருத வார்த்தைகளுக்கான அர்த்தமா நீங்க புரிஞ்சுக்காம ஒரு கிரகம் இருக்கின்ற நிலைமை உச்ச வீட்டில் இருந்தால் என்ன பலன், மூல திரிகோணம் மற்றும் ஆட்சி வீட்டில் இருந்தால் என்ன பலன், அதிநட்பு வீட்டில் அதிநட்பு வீடுன்னு அடிக்கடி பேசும் பாருங்க. ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதே நானே வந்து சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் புதனை வந்து அதிநட்பு வீட்டில் இருக்கிறார்னு சொல்லுவேன். கும்பத்தில் இருக்கிற புதனை சுக்கிரனை அதிநட்பு வீட்டில். இந்த மாதிரியான சில வீடுகளை மட்டும் சில செலக்ட் பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் சொல்லும் போதே சொல்லுவோம் பாருங்க. நட்பு வீடு அதிநட்பு வீடு ரெண்டையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். அதிநட்பு வீடுன்றது உங்களுக்குள்ளேயே நண்பர்களுக்குள்ள பேதங்கள் இருக்கு இல்லையா. ஒரு நண்பரை உங்களுக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும், ஒரு நண்பரை பிடிக்கும் அவ்வளவுதான். உயிர் நண்பர் என்று ஒருத்தர் இருப்பாரு, சாதாரண நண்பர் என்று ஒருத்தர் இருப்பார். நட்புகளிலேயும் ஒரு படிநிலை ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா. ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், காரணமே சொல்ல முடியாது. அது போன்ற நல்ல நண்பருடன் அவருடைய வீட்டில் இருக்கிறது அதிநட்புன்னு சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு கிரகம் உச்ச வீட்டில் இருக்கிறது மிக நல்ல நிலைமை, அதுதான் தீப்தாவஸ்தை. ஆட்சி நிலையில இருக்கிறது, அடுத்து அதிநட்பு வீட்டில் இருக்கிறது, அடுத்து நட்பு வீட்டில் இருக்கிறது, அடுத்து சம வீட்டில் இருக்கிறது, பகை வீட்டில் இருந்து அப்படியே அவருடைய இது குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த விகலாவஸ்தைன்னு சொல்லப்படக்கூடியதில் வந்து பாப சேர்க்கை இருக்கக்கூடாது. ஒரு நல்ல சுபகிரகத்திற்கு இந்த பாப சேர்க்கையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சூரியனும் சந்திரனும் செவ்வாய், சந்திரனும் குருவும் செவ்வாயுடன் சேர்ந்தால் அது ஒரு நல்ல யோகமாக சொல்லப்படும். அவங்க ரெண்டு பேரும் செவ்வாய் முக்கால் பாவராக இருந்தாலும் அந்த சந்திரனுக்கும் குருவுக்கும் அவர் மிகப்பெரிய நண்பர். அப்போ ஒரு ரவுடி பையன் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், நம்ம கூட வந்து நம்ம இதாக இருக்கும்போது நமக்கு கட்டுப்பட்டு இருப்பான், நம்மளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பான். அந்த நிலைமையில சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல சுக்கிரனும் சனியும் சேரும்போது அங்கேயே சனி சுபத்துவம் அடைவார், ஆனால் சுக்கிரனுக்கு இருப்பார். என்னதான் வந்து நம்ம வந்து நல்லவனாக இருந்துக்கிட்டு நம்ம போய் ரவுடி போய்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் பார்க்குறவர் நம்மளை தப்பா எடுத்துக்குவார் இல்லையா. நிச்சயமாக இந்த மனுஷனுக்கு ஏன் இருந்தாலும் கூட தேவை வேலை அப்படின்ட்டு அந்த ரவுடி நல்லவனாகிற அதே நேரத்தில் நம்ம கெட்டவனாக வந்துருதுல, தேவையில்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்தாலும் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்துடும் இல்லையா. ஆக கிரகங்களுடைய சுபத்துவ இணைவு சேர்க்கை விஷயங்களை வந்து நீங்க இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். பாப கிரகங்கள் சில நேரங்களில் தன்னுடைய நட்பு சுப கிரகங்களோடு சேரும்போது அந்த பாவத்தன்மையை இழந்து நல்ல சுபத்தன்மை பெற்று மனிதன் அது ஒரு மனிதனுக்கு அந்த ஜாதகனுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும். அந்த அமைப்புகளில் இந்த விகலா அவஸ்தை அப்படிங்கிறது பாவருடைய சேர்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் உணர்வதற்காக சொல்லப்பட்டது. அடுத்த கிரக யுத்தம், எப்பவுமே கிரக யுத்தத்துல வடக்கே இருக்கின்ற கிரகம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வடக்கே இருக்கின்ற கிரகம் ஜெயிக்கும் அப்படி அப்படின்ட்டு ஜோசியத்துல நிறைய விஷயங்கள் எப்படின்னா வேணும்னே புரியாத மாதிரி சொல்லுவாங்க. ஜோசியமே அப்படித்தான். உங்களுக்கு எளிமையா சொன்னா புரியும், எளிமையா சொன்னா புரியறத வந்து வேணும்னே குழப்பி அப்படியாக்க இப்படியாக பண்ணுவாங்க. ஒரு தடவை ஈரோடு மாநாட்டில் ஐயா மணியன் ஐயா அவர்கள் வந்து ஒரு நல்ல மேடை பேச்சு கொடுத்தாங்க. மேடை பேச்சு கொடுத்துட்டு ஆரோகணத்தை போய் நோக்கி போய்கொண்டிருக்கின்ற கிரகம், அவரோகணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற கிரகம் அப்படின்னு பேசும்போது நான் திங்க் பண்ணேன், எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் சுற்றுறாங்க எளிமையாக சொல்ல வேண்டியதுன்னு அப்படின்ட்டு.
சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கரெக்டா, ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நீச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கியான்னு சொன்னார். அப்புறம் தான் ஒரே கூட்டத்துல ஒரே சிரிப்பு. அதே போல வேண்டுமென்றே குழப்புகின்ற விதமாக உங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க கஷ்டப்பட்டு படிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஒரு நூல் என்ன பண்ணும், ஒரு வாத்தியார் என்ன பண்ணுவாரு, உங்களை வேணும்னே ஒரு தலை சுத்தல விடுவார். அதற்கான வார்த்தைகள் தான் இதெல்லாம். இந்த கிரக யுத்தம்ன்றதுல ஏன் இதை சொல்லாதுன்னா, வடக்கே இருக்கின்ற கிரகம் ஜெயிக்கும். உடனே நமக்கு ஒரு டவுட் வந்துடும், வடக்கனா எந்த பக்கம், எந்த கிரகம் வடக்கு இருக்கு, எந்த கிரகம் தெற்கு இருக்கு. ஒரு நூல் மூல நூல்ல வடக்கே இருக்கின்ற கிரகம் கிரக யுத்தத்தில் ஜெயிச்சு யுத்தத்தில் ஜெயிச்சதாக கருதப்படும். அப்படின்னா நீங்க அப்படியே தசை தடு மாதிரி கிரக யுத்தம்னா ஏதோ ஒரு பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த பக்கத்துக்கு போயிடுவீங்க. ஒன்னும் இல்லை, எது எந்த கிரகம் அதிகமான டிகிரியில இருக்கோ அந்த கிரகம் ஜெயிச்சிருக்காங்க. உதாரணமா 78 டிகிரியில ஒரு கிரகம், 79 டிகிரியில ஒரு கிரகம் இருக்குன்னா 79வது டிகிரியில இருக்கிற கிரகம் ஜெயிச்சதா அர்த்தம். இதை சொல்றதுக்கு பதிலா கிரக யுத்தம் வடக்க தெக்கன்றுவாங்க, அவ்வளவுதான். ஆகவே எதையும் எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்ட அடுத்த ஸ்டேஜுக்கு போய் புரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புல கலா அவஸ்தை அப்படிங்கிறது வந்து கிரக யுத்தத்தை குறிக்கிறது. ஒரு ரெண்டு கிரகங்கள் பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது அவை இரண்டும் பகை கிரகங்களாக இருக்கும்போது, நட்பு கிரகங்களா இருந்தாலும் வேற, பகை கிரகங்களாக இருந்தாலும் வேற, ஒரு ஒரு போட்டி என்று வந்து விட்டோம். ஒரு நண்பனாக இருந்தாலும் அவனை ஜெயித்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு போட்டின்னு வந்துட்டோம், அவன் நண்பனாவே இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அவன் நண்பனாக இருந்தாலும் நம்ம அவனை ஜெயிச்சுதான் ஆகணும், ஏன்னா இங்க போட்டியில வந்துட்டோம், ஒரு பந்தயத்திற்குள் நுழைந்து விட்டோம். அப்ப வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கும். பக்கத்துல நிக்கிறவன் எதிரியாவே இருக்கிறவங்க வெறி இருக்கும், இவனை ஜெயிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக கிரக யுத்தத்தில் ஈடுபடுகின்ற கிரகங்கள் நண்பர்களுக்குள் கிரக யுத்தங்கள் நடக்கும் போதும் எதிரிகளுக்குள் கிரக யுத்தம் நடக்கும் போதும் வேறு வேறு நிலைகளில் இருக்கும். இந்த கிரக யுத்த அமைப்புகள் கலா அவஸ்தை என்று சொல்லப்படுகின்றன. இந்த கலா அவஸ்தையில நான் அந்த சுருக்கமா சொல்றதை புரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் கிரக யுத்தத்தில் ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கிரகத்துல கூடுதலான பாகையில் இருக்கின்ற கிரகம் ஜெயிச்சதாக கருதப்படும். அது ஜெயிச்சதுன்னா என்ன அர்த்தம்னா, அதனுடைய காரகத்துவங்களை அதனுடைய ஆதிபத்தியங்களை முழுமையாக அதனுடைய தசையில் கொடுக்கும் என்று அர்த்தம். இதுல வந்து அந்த காரகத்துவம் எப்ப நடக்கும், ஆதிபத்தியம் எப்ப நடக்கின்றதே பெரிய விளக்கி சொல்ல வேண்டிய ஒன்று. தசைன்னு நான் உறுதியா ஒரு இதா சொல்லிடுவேன். அப்ப புதன் உச்சம், அவன் பிறப்பிலிருந்தே நல்ல புத்திசாலியா இருப்பான். அப்ப பிறப்பிலிருந்தே அவன் நல்ல புத்திசாலியாக இருக்கிறது வந்து புதனுடைய காரகத்துவம். அதே மனிதன் அந்த புத்திசாலித்தனத்தை எப்போது அந்த புதனுடைய ஆதிபத்தியத்தின் மூலமாக லாபமாக சம்பாதிப்பான் அப்படிங்கிறது அதனுடைய திசையில், அதனுடைய தசையில மட்டும்தான் கிடைக்கும். அது வந்து ஆதிபத்திய பலம். ஆக ஒரு கிரகம் வாழ்நாள் முழுக்க தன்னுடைய காரகத்துவத்தை தரும், தன்னுடைய ஆதிபத்திய லாபத்தையும் அந்த அமைப்பையும் எப்போது அது பலனாக தரும்னா அதனுடைய தசை வரும்போதுதான். இந்த காரகத்துவம் ஆதிபத்தியம் இரண்டிற்கும் உள்ள அந்த வேறுபாடுகளை ஒரு சின்ன ஒரு இதுதான், அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனால அடுத்த இது வந்துடும். அதனை அடுத்து இறுதி நிலையாக சொல்லப்படுவது கோபாவஸ்தை. ஒரு கிரகம் எப்போது கோபமாக இருக்கிறது, நீங்க கோபமாக இருந்தால், அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்றோம், கோப நிலையில ஒருவன் அறிவிழந்து போகிறான்னு சொல்றோம். கோபம் வரும்போது நிச்சயமாக ஒருவனுக்கு அறிவிழந்துதான் போகிறான், அதாவது செயலிழந்து போகிறான். தான் என்ன செய்வோம், என்ன செய்யணும்ன்றதே தெரியாம போயிடுறான், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதும் தெரியாது போயிடறான். கிரகங்களை மனித உணர்வுகளா புரிஞ்சுக்கங்கன்னு நான் அடிக்கடி சொல்றது இதுக்குதான். அப்ப கோபாவஸ்தையில் இருக்கின்ற ஒரு கிரகம் தன் நிலை தன் வசம் இழந்து என்ன செய்வதென்று அறியாத ஒரு பைத்தியக்காரனை போல ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்தமனமான கிரகத்திற்கு, சூரியனோடு இணைந்து அஸ்தமனமான கிரகத்திற்கு தான் வந்து இந்த கோபாவஸ்தை நிலைகள் சொல்லப்படுகின்றன. இந்த கோபாவஸ்தை நிலைகள் எப்போது சொல்லப்படுகின்றன அப்படின்னா, ஒரு மிக நெருக்கம் அதுலயும் அந்த அஸ்தமனத்திலையும் பார்க்கணும். இப்ப சுக்கிரன் 9 டிகிரியில அஸ்தமனம் ஆகிறாருன்னா, சூரியனை நெருங்கும் 9 டிகிரியில இருந்து அவருக்கு அஸ்தமன நிலையை அடைந்து 0 டிகிரியில, அதாவது சூரியனோட ஒரே டிகிரியில இருக்கும்போது முழுமையான அஸ்தமனத்தை அடைந்து விலகுகின்ற போது இன்னும் 9 டிகிரியில வருவார். அப்ப அந்த அஸ்தமன நிலைகளில் உள்ள நுணுக்கம், அஸ்தமனத்தை நெருங்க 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 ஒரு கிரகம் தன்னுடைய சுய ஒளியை எழுந்து கொண்டே வரும். அப்போது அது கோபத்தில் இருக்கின்றது அர்த்தம். அதாவது அது ஒண்ணும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கு. அதை கட்டிப்பிடிச்சு யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போறாங்க தண்டனைக்கு, ஒரு நீதிபதி கிட்டயோ ஒரு அரசன் கிட்டயோ அது செயலற்ற தன்மையாக்கி விலங்கு போட்டு இழுத்து கொண்டு போகின்றதை போன்ற ஒரு அமைப்பு அந்த நிலையில இருக்கும். ஆகவே இந்த கோபா அவஸ்தை என்பது, நான் இந்த கோபா அவஸ்தையில இருக்கிற கிரகங்கள் எப்படின்னா, சூரியனோடு அஸ்தமனமாகிய ஆகின்ற கிரகங்கள் அத்தனை. அப்ப இதுலயே வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க சந்திரனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, சந்திரனுடைய அஸ்தங்க நிலை தான் அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. நான் ஒரு ஒரு நிலை சொன்னேன் பாருங்க, இப்பவே ஒரு நிலை மூன்று கிரகங்களுக்கும், மூன்று விதமான கிரகங்களுக்கும், கிரகங்கள் நவகிரகங்கள் மூன்று விதமான அமைப்பில் பிரிக்கப்படுகின்றன. பஞ்சபூத கிரகங்கள், ஒளி கிரகங்கள், நிழல் கிரகங்கள். இந்த மூன்று கிரகங்களுக்கும் விதிகள் தனித்தனியானவை அப்படின்ட்டு. இப்ப இந்த அஸ்தகங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்தமனம் கூட பஞ்சபூத கிரகங்களுக்கு தான். அதுல
சந்திரனுக்கு நிச்சயமா அஸ்தமனம் கிடையாது, ஏன்னா அது ஒளி கிரகம். அந்த சந்திரனின் அஸ்தங்க நிலை தான் நமக்கு அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. நிழல் கிரகங்களுக்கும் அஸ்தமனம் கிடையாது, ராகு கேதுகளுக்கு அஸ்தமனம் கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் ஒளியை தோற்கடிக்க கூடியவை என்பதால், ஒளியே இதுல டமி பண்ணக்கூடியது அப்படின்றதுனால, ராகு கேதுக்களோடு சேரும் கிரகங்கள் கிரகணம் அடையும் என்ற தத்துவப்படி அஸ்தமனத்தை அடையக்கூடிய அதே சூரியன் ராகுவோட கேதுவோடு சேரும்போது அவரே கிரகணம் ஆயிடுறார். ஆகவே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிரகங்களுடைய விதிகள் அனைத்துமே எல்லா விதிகளுக்கும் தனித்தனியான அமைப்புகள் இருக்குன்றதை பற்றி தான் இந்த அவஸ்தை விதிகளும் சொல்லப்பட்டன. ஆக இறுதியாக இந்த கோபாவஸ்தையில் இருக்கிற கிரகங்கள், அஸ்தமனம் அடைந்த கிரகங்கள் ஒரு செயலற்ற தன்மையும் கோப அமைப்புகளையும் இருக்கும் அப்படின்றதான் சொல்லப்படுகிறது. ஆகவே இதெல்லாம் வந்து இப்ப இந்த சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு பயமுறுத்துறத விட இந்த இதான இந்த தமிழில் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த புரிஞ்சுக்கிறது கிரக நிலைத்தன்மை, கிரக அதிகமான ஒளி தன்மை, ஆட்சி உச்சத்தை பற்றினது தான் இந்த அவஸ்தைகள். இதுவும் போக இந்த இன்னொன்று கிரகங்களுடைய செயல்கள் பற்றிய அவஸ்தைகள் இருக்குது, அதை ஒரு நாள் நான் வந்து விளக்கி சொல்கிறேன். நான் அந்த ஏற்கனவே சொன்னேன், அந்த கிரகம் தூங்குகிறாரா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரா, தாம்பூலம் தெரிக்கிறாரா, காலை கடன் இருக்கிறாரான்ற அந்த நிலை அவஸ்தைகள் ஒன்று இருக்கிறது. ஏற்கனவே கிரக வீடுகள் பார்த்தோம், டிகிரியில் பார்த்தோம், இப்போ இதை பார்த்துருக்குறோம். அடுத்த அவஸ்தைகள் பார்க்கும்போது அதையும் வந்து சேர்ந்து சொல்கிறேன். எல்லோருக்கும் வாழ்த்து.